உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்னால் புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது. இது எம்எஸ்எம்இ அண்டரில் வரும். எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸஸ் சொல்லுவோம். முன்னாடி எம்எஸ்எம்இ கண்டாலில் நமக்கு உத்தியோக ஆதார், அதுக்கப்புறம் EM2 சொல்லிட்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இனிமேல் அது உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் உத்யம் சர்டிஃபிகேட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் மேண்டேட்டரி பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர், இந்த ரெண்டும் மேண்டேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னையிலேருந்து இது மேண்டேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2021 மேண்டேட்டரி, அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜிஎஸ்டி நம்பரும் பேன் கார்டும் மேண்டேட்டரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி நீங்கள் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி சர்டிஃபிகேட் வந்திருந்தா கூட 31/3/2021, அதாவது இந்த மாதம் கடைசிக்குள்ளார உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் அதில் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா புதுசாக ஒரு ஜிஎஸ்டி நம்பர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் பேன் கார்டு இல்லாமல் நீ உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் பேன் கார்டு இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சஸ்பென்ஷன் ஆகப்படும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க.